ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாள். என்னென்னா குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி விட்டாங்க, ஓகேங்களா? டேட்டு பார்த்திங்கன்னா டுடே 30/1/2024 கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் சர்வீசஸ். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன், கேண்டிடேட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. என்றைக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 30/1/2024. லாஸ்ட் டேட் என்றைக்கினா நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண பார்த்திங்கன்னா 28/2/2024, ஓகேங்களா? அதே போல் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா 4/3/2023 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது மார்ச் 4 மார்ச் 6 வரைக்கும் டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டேட்டு கொடுத்தாச்சு. எப்போது? 9/6/9, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது தெரியும். புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுற, புதுசாக எழுத போகிறவங்கனா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளையே பண்ண முடியும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? வார்னிங் எல்லா டீட்டெயிலும் பார்த்துங்க. அதே போல் போஸ்டிங் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ போஸ்டிங்னு. ஆனால் நம்ம எதிர்பார்த்ததை விட, எல்லோரும் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஒஸ்ட்டான என்னது ஏமாத்துகிற மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. எவ்வளோ போஸ்டிங்னா 6244. அவங்கவுங்க பார்த்திங்கன்னா எல்லா இன்ஸ்டியூட்டும் 10,000 வரும், 15,000 வரும், 20,000 வரும்ன்ட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா எதுக்கும் இல்லாமல் என்னது 6,000 தான் கொடுத்துருக்காங்க. மேபி சேஞ்சஸ் வரலாம், பட் ஆனால் வந்து ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் தான் இது, சரிங்களா? ரொம்ப ரொம்ப கம்மி தான் போஸ்டிங், ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஓகே, நமக்கு தேவையானது ஒரு போஸ்டிங், அதனால் வந்து என்னது அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஓகே, எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா 108, டைப்பிஸ்ட்லேயே என்னென்ன இது இருக்குன்றதுக்கும் அதுக்கும் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, 2442. அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட்லேயே வேறு என்னென்ன இருக்கோ அதுக்கும் எல்லாத்துக்கும் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கும் தனியாக கொடுத்துருக்கு, அதில் ஸ்ப்ளிட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதில் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் டோட்டல் போஸ்டிங் எல்லாத்துலேயும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ இருக்குன்றதையும் அதையும் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? டோட்டல் வேகன்சிஸ் 6244, ஓகேங்களா? மார்க் எல்லாருக்கும் தெரியும், தமிழ் எலிஜிபிலிட்டி கம் வந்து ஸ்கோரிங் டெஸ்ட்டு. தமிழ் வந்து என்னது எலிஜிபிலிட்டியாகவும் இருக்கும், ஸ்கோரிங் பண்ணுற மாதிரியும் இருக்கும். எத்தனை 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 கொஸ்டின் இருக்கும், ஓகேங்களா? மார்க் பார்த்திங்கன்னா 100 கொஸ்டினுக்கு 150 ப்ளஸ் ஆப்டிடியூட் வந்து 25, ஓகேங்களா? அது ஒரு 150 மார்க். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கொஸ்டின் 200, மார்க் வந்து 300 மார்க்கு. டைம் பார்த்தீங்கன்னா நார்மல் தான், 90 நிமிஷம், சரி 3 மணி நேரம், 3 மணி நேரம் குவாலிஃபைடு மார்க். இதை வந்து குவாலிஃபைடு, அதாவது 90 மார்க்ன்றது குவாலிஃபைடு மார்க் தான். நம்ம என்னது ஜஸ்ட்டு பாஸ்ன்னு சொல்லிக்கலாம், பட் ஆனால் போஸ்டிங் கிடைக்காது, ஓகேங்களா? கட் ஆஃப் வச்சு தான் வந்து நமக்கு போஸ்டிங் வரும், அது தெரிஞ்சுங்க. ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துங்க, ஓகேங்களா? தேங்க்யூ.